தமிழ் பேசி தமிழில் நடந்த அனைத்து அம்சங்களுக்கும் வாஸ்தவனின் அன்பான வணக்கங்கள். குரூப் டூ தினம் ஒரு துறையில் நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய துறை அப்படிங்கிறது போலீஸ் டிபார்ட்மெண்ட். நிறைய பேர் கேட்டுகிட்டு இருந்தீங்க. ஸோ வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள், முழுமையாக அப்போ தான் வந்து ஒரு தகவல் புரியும். ஸோ இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுற மூலமாக தொடர்ந்து வீடியோக்கள் போடுறதுக்கு எனக்கு ஊக்கமாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ காவல்துறை, ஓகேங்களா, இந்த துறையை பொறுத்தளவு ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும், இதில் வந்து யூனிஃபார்ம் சர்வீஸ் இருக்குது. நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா சிவில் டியூட்டி, ஓகேங்களா, அதாவது நான் யூனிஃபார்ம் சர்வீஸ்னு சொல்லலாம். காவல்துறையில் ஆல்ரெடி நம்ம வந்து ஜூனியர் அசிஸ்டன்ட் வந்து போட்டிருக்கோம், ஓகேங்களா. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 4-6 வருஷத்துக்குள்ளே வந்து ஜூனியர் அசிஸ்டன்ட் வந்து அசிஸ்டன்ட் ஆகலாம், ஓகேங்களா. ஸோ இதுக்கு வந்து கல்வி தகுதி என்னென்னா எனி டிகிரி இருக்கவங்க அசிஸ்டன்ட்டுக்கு, அசிஸ்டன்ட் போஸ்ட் எல்லாத்துக்குமே எனி டிகிரி, நீங்கள் எந்த டிகிரி படிச்சிருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜாபை வந்து நீங்கள் தேர்ந்தெடுக்கலாம். இந்த காவல்துறை போலீஸில் வந்து நிறைய வேக்கன்சி இருக்குது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு குரூப் ஃபோர்லேயும் நிறைய வேக்கன்சி இதில் எடுத்திருக்காங்க. ஸோ இது பெண்களுக்கு ஏற்ற துறையா அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து எனி டிகிரி, இதுக்கான சேலரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 30,000-32,000, ஓகேங்களா. நிறைய பேர் கேட்டாங்க குரூப் ஃபோருக்கு வந்து 28 பக்கம் வருது, ஸோ எனக்கு வந்து அசிஸ்டன்ட் எவ்வளோ வருதுன்னா நியூ டிஏ வந்து 46% வந்து மாற்றிருக்கிறாங்க. ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 42% அப்படிங்கும்போது கிட்டத்தட்ட வந்து 42-46% அப்படிங்கும்போது டிஏல வந்து மாற்றங்கள் இருக்கும். ஒரு 30,000-32,000 வரைக்கும் உங்கள் கையில் கிடக்கும், ஓகேங்களா. இதுக்கு வந்து ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன இடத்துல உங்களுக்கு வேலை இருக்குன்னா, இப்போ வந்து நீங்கள் ஒரு இன்ஸ்பெக்டர் லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன்லலாம் உங்களுக்கு வேலை இருக்காது. அதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எஸ்பி ஆஃபீஸு, டிஐஜி ஆஃபீஸு, ஐஜி ஆஃபீஸு, அதை தாண்டி வந்து பார்த்திங்கன்னா டிஜிபி ஆஃபீஸ், ஓகேங்களா. நார்மல் போலீஸ் ஸ்டேஷன்லலாம் டியூட்டி போட மாட்டாங்க, அங்கே வந்து சாதாரண வந்து பிசிஏ வந்து ரைட்டராக இருப்பாங்க, ஓகேங்களா. ஸோ அதனால் வந்து அதே மாதிரி வந்து இப்போ வனத்துறை மாதிரி நீங்கள் வந்து காவல்துறைக்கு வந்து போக முடியாது. காவல்துறையில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து நீங்கள் சில பேர் வந்து போஸ்டிங் எடுக்கும்போது என்னென்னா வனத்துறையை பொறுத்தவரை என்னென்னா யூனிஃபார்ம் டியூட்டிக்கு 20% வந்து ஃபாரஸ்டராக போகலாம். பட் ஆனால் நீங்கள் காவல்துறை பொறுத்தலாம் அந்த மாதிரி பண்ண முடியாது. ஆனால் காவல்துறை அனுபவிக்கக்கூடிய அந்த கேன்டீன் அந்ததெல்லாம் வந்து ஃபெசிலிட்டி வந்து அவைல் பண்ணிக்கலாம். ஏன்னா உங்களுக்கு மினிஸ்டர் ஸ்டாஃபாக இருந்தாலும் காவல்துறையில் வந்து கேன்டீன் இருக்கும், அதேமாதிரி குவார்ட்டர்ஸ் அதாவது காவல்துறை குடியிருப்புகள் இருக்கும். ஸோ அதுவும் உங்களுக்கு அலாட் பண்ணி தருவாங்க. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா வனத்துறையில் அந்த விஷயம் நான் என்னென்னு சொல்கிறேன், ஒரு 20% வந்தீங்க அப்படின்னா நீங்கள் அசிஸ்டன்ட்லேருந்து ஃபாரஸ்டர் ஆகலாம். ஸோ அதுக்கான வீடியோ வந்து நான் வனத்துறை வீடியோ வந்து வரக்கூடிய நாட்களில் போடுவேன். ஸோ அதில் வந்து நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இதில் இந்த காவல்துறையை பொறுத்தளவு என்னென்ன செக்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்டாப்ளிஷ்மெண்ட் செக்ஷன், பாஸ்போர்ட் செக்ஷன், ஸோ இந்த மாதிரி நிறைய வந்து உங்களுக்கு என்னென்னா லாண்ட் ஆர்டர் சட்டம் ஒழுங்கு பராமரிப்பு, அதுக்கப்புறம் வாகனம் தணிக்கை பண்ணி அதிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா அபராதம் விதித்து அந்த பணம் வாங்குவாங்க. ஸோ அதில் அதில் வந்து கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா இந்த சிசிடிவி கேமரா ஃபிக்ஸ் பண்ணுறது, இந்த காவல்துறை வந்து பேரிகேட்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள் வாங்குறது, ஸோ இந்த மாதிரி சாலை பாதுகாப்பு நிதி அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரியான டிவிஷன்லாம் இருக்கும். அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒழுங்கு நடவடிக்கை அப்படிங்கிறது இந்த சஸ்பெண்ட் ஆர்டர்லாம் நிறைய உங்களுக்கு தெரியும். இந்த டிசிப்ளினரி ஆக்ஷன்லாம் நிறைய எடுப்பாங்க காவல்துறை மேலே வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு மெமோ கொடுக்குறது, அவங்களை சஸ்பெண்ட் பண்ணுறது, அவங்களை டிஸ்மிஸ் பண்ணுறது, ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். இதுக்கு வந்து இதெல்லாம் ஒவ்வொரு செக்ஷன் இது டிபார்ட்மெண்ட்டுக்குள்ள உங்களுக்கு போகும்போது செக்ஷன்ஸ்லாம் வந்து ஈஸியாக புரியும். சில டிபார்ட்மெண்ட்டில் வந்து ஒர்க்கு கம்மியாக இருக்கும், சில செக்ஷன்ஸில் வந்து இப்போ காவல்துறை அப்படிங்கும்போது நிறைய புத்தம்பொதுவாக வந்து வேலை அதிகம்னு சொல்லிட முடியாது. பெண்களுக்கு ஏற்ற துறையானா யூனிஃபார்ம்ஸ் இருக்கும். ஸோ கொஞ்சம் வந்து ஒரு எல்லாருமே வந்து ஒரு ஹார்டான ஒரு ஹார்டு மைண்டில் தான் இருப்பாங்க, யூனிஃபார்மில் அப்படி இருப்பாங்க. உங்களால் அந்த மாதிரியான பீப்புளை வந்து ஃபேஸ் பண்ண முடியும் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக, ஏன்னா பேசுகிறதே வந்து கொஞ்சம் ஹார்டாக தான் பேசுவாங்க. ஸோ அவங்ககிட்ட உங்களால் பழக முடியும், அந்தளவுக்கு உங்கள்கிட்ட தைரியம் இருந்ததுன்னா நீங்கள் தாராளமாக வந்து காவல்துறையை வந்து சூஸ் பண்ணலாம். மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா பெண்கள்லையும் எடுக்கக்கூடாது அப்படின்னா இல்லை, கிடைச்சதுன்னா கண்டிப்பாக நீங்கள் எடுக்கலாம். உங்களால் இந்த சுச்சுவேஷனில் ஒர்க்கு வந்து அவங்க அந்த மாதிரியான பீப்புளோட வந்து அலர்ட் பண்ணி நீங்கள் வந்து மேனேஜ் பண்ணி பண்ண முடியும். ஏன்னா காவல்துறைனே தெரியும், ஒரு காவல் நிலையம் போனாலே எந்த அளவுக்கு வந்து ஒரு இன்ஸ்பெக்டராக இருந்தாலும் சப் இன்ஸ்பெக்டர் எந்த அளவுக்கு வந்து அவங்க ஹார்ஷாக நடந்துக்குவாங்க அப்படிங்கிறது, சில பேர் சாஃப்டாக நடந்துக்குவாங்க, எல்லாமே இருக்கும், ஓகேங்களா. ஸோ நீங்கள் அந்த அப்ஸ் அண்ட் டவுன்ஸை வந்து ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருந்துன்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் காவல்துறை எடுக்கலாம். மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா இதில் மேஜர் எக்ஸாம் அடுத்த எக்ஸாம் படிக்க முடியுமா அப்படின்னா இனிஷியல் ஸ்டேஜ் ஜூனியர் அஸ்டன்ட் அஸ்டன்ட் லெவலில் படிக்க முடியும். ஸோ அதுக்கப்புறம் சூப்பரண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு மேலே போகும்போது உங்களால் படிக்க முடியாது. ப்ரொமோஷனை பற்றி பார்த்தீங்க அப்படின்னா ஜூனியர் அஸ்டன்ட்லேருந்து 4-6 வருஷத்தில் வந்து நீங்கள் அஸ்டன்ட் ஆகலாம். அஸ்டன்ட்லேருந்து வந்து ஒரு 7-10 வருஷம் இதுக்குள்ளே கேப் போகலாம், அது 8 வருஷத்துலேயே ஆகலாம், 9 வருஷத்துலேயே ஆகலாம், சூப்பரண்ட் ஆகலாம். ஸோ அதற்கு பிறகு வந்து அக்கௌண்ட்ஸ் ஆஃபீஸர் அப்படின்னு இருக்கும். ஸோ இந்த அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸர், அக்கௌண்ட்ஸ் ஆஃபீஸர் கிடையாது, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர். ஸோ இந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர் அப்படிங்கிற ஒரு மாவட்டத்துக்கு ஒரு 4 பேர் 3 பேர் தான் இருப்பாங்க. இவங்க வந்து டிஎஸ்பி அளவுக்கு, ஐ மீன் ஒரு யூனிஃபார்ம் போடாத டிஎஸ்பி அப்படின்னே சொல்லலாம், அந்தளவுக்கு அந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அனைத்து ஒரு நிர்வாகத்தையும் பார்க்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சீனியர் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர் அப்படின்னு இருப்பாங்க. இவங்க வந்து ரேஞ்சுக்கு இருப்பாங்க, அதாவது ஜோனல் வைஸில் இருப்பாங்க. இப்போ ஜோனல் வைஸில் உங்களுக்கு தெரியும் வடக்கு மண்டல ஐஜி, தெற்கு மண்டல ஐஜி, மேற்கு மண்டல ஐஜி, கிழக்கு மண்டல ஐஜிலாம் கேள்விப்பட்டிருப்பீங்க.
ஸோ இவங்களுக்கு இல்லை டிஐஜிஸ் இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி டிஐஜிஸ் வந்து ஒரு நாலு மாவட்டத்துக்கு சேர்ந்து ஒரு டிஐஜி இருப்பாங்க, ஓகேங்களா. இப்போ வந்து கடலூர், சென்னைனா சென்னை, திருவள்ளூர், இந்த வடக்கு மண்டல டிஐஜி அப்படிம்பாங்க. வடக்கு மண்டலத்தில் வந்து அந்த ஒரு நாலு டிஸ்ட்ரிக்கு அவங்களுக்கு அதை பிரிச்சிருப்பாங்க, அது வந்து காவல் நிலைய ஜூரிஸ்டிக்ஷன் வந்து பிரிச்சிருப்பாங்க. ஸோ அந்த டிஐஜிக்கு மேலே ஐஜி இருப்பார், ஐஜிக்கு மேலே தான் உங்களுக்கு டிஜிபி, ஸோ ஓகேங்களா. அந்த ஸ்ட்ரக்சர் தெரியும். இங்கே வந்து எஸ்பி ஆஃபீஸ், அதுக்கப்புறம் டிஐஜி ஆஃபீஸ், ஐஜி ஆஃபீஸ், அதுக்கப்புறம் வந்து டிஜிபி ஆஃபீஸ். இப்போ சேலம், இப்போ மாநகர பெரிய கமிஷனரேட் அப்படின்னு சொல்லும்போது பெரிய பெரிய மாநகரங்களில் வந்து மாநகர காவல் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அவங்க தான் வந்து கமிஷனர்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஆஃபீஸ்லேயும் உங்களுக்கு வந்து ஒர்க் இருக்கும். எங்கே இருந்தாலும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த யூனிஃபார்மில் இருக்கவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எஸ்ஆர், அவங்களான சேலரி மெயின்டெனன்ஸு, ஸோ இந்த மாதிரி அவங்களுடைய நிர்வாகம், அந்த காவல்துறையோட நிர்வாகத்தை வந்து கண்காணிக்கிறது தான் மினிஸ்ட்ரியல் போஸ்ட்டு. ஸோ வேலைப்பழு அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும். நான் சொல்கிற மாதிரி இதில் மேக்ஸிமம் போஸ்ட் அப்படிங்கிறது சீஃப் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர், அதுக்கு கீழே வந்து சீனியர் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர், அதுக்கு கீழே வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர், அப்புறம் சூப்பரண்ட் கீழே, அதுக்கு கீழே வந்து அசிஸ்டண்ட், அதுக்கப்புறம் ஜூனியர் அசிஸ்டண்ட். ஸோ இது இந்த ஒரு நீங்கள் மேக்ஸிமம் இப்போ அசிஸ்டண்ட்டாக ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து சீஃப் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸராக வந்து போக முடியும். இந்த சீஃப் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸருங்கிறது ரொம்ப பவர்ஃபுல்லான போஸ்ட்டு. இவங்க மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா ஐஜி லெவல், டிஜிபி லெவல் ஆஃபீஸில் வந்து ஒர்க் பண்ணுவாங்க. கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா சீனியர் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸ் வந்து டிஐஜி ஐஜி லெவலில் வந்து ஒர்க் பண்ணுவாங்க, ஓகேங்களா. ஸோ கண்டிப்பாக வந்து நீங்கள் அசிஸ்டண்டாக ஜாயின் பண்ணுறதுனால, டைரக்ட் அசிஸ்டண்டாக ஜாயின் பண்ணுறதுனால சீஃப் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸராக வந்து ரிட்டையர் ஆகிறதுக்கு அதிக விஷயங்கள் இருக்குது. கண்டிப்பாக வந்து ஒரு ப்ரொமோஷன் வைஸில் வந்து நல்ல டிபார்ட்மெண்ட், சேலரி உங்களுக்கு நல்லாயிருக்கும், உங்களுக்கு வந்து பர்க்ஸ் நிறையா கிடைக்கும். பர்க்ஸ் மீன்ஸ் இந்த குவார்ட்டர்ஸ், ஸ்டாஃப் குவார்ட்டர்ஸ் வந்து நீங்கள் போலீஸ் குவார்ட்டர்ஸ் எடுத்துக்கலாம், குடியிருப்புகள் வந்து எடுத்துக்கலாம். அது இல்லாமல் போலீஸ் கேண்டீனில் வந்து 20% எம்ஆர்பியோட எல்லா பொருளுமே கம்மியாக கிடைக்கும். ஸோ அது வந்து உங்களுக்கு வந்து வாங்குகிற சேலரிக்கு நீங்கள் வந்து ஒரு பட்ஜெட்டில் வந்து ஃபேமிலி ரன் பண்ணுறதுக்கும் அதுவும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வனத்துறையிலையும் இப்போ கேண்டீன் கொண்டு வந்துட்டுருக்காங்க, பட்டு போலீஸ் கேண்டீன் அளவுக்கு, மிலிட்ரி கேண்டீன் அளவுக்கு இன்னும் வந்து அந்த வனத்துறை வந்து பெருசாகலை. ஸோ அதை பற்றி நம்ம தனியாக பார்ப்போம். வனத்துறை வந்து நான் இதோட மிங்கிள் பண்ண விரும்பல. கண்டிப்பாக வந்து வனத்துறையில் இருக்கிறதோட இந்த காவல்துறையில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு யூனிஃபார்ம் டியூட்டி போக முடியாது. மற்றபடி நீங்கள் ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸராக கடைசி வரைக்கும் சிவில் யூனிஃபார்ம், அதாவது சிவில் ட்ரெஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய நிர்வாகத்தை வந்து நீங்கள் பார்க்கலாம், ஓகேங்களா. ஸோ ஒரு யூனிஃபார்ம் போட்டுட்டு பார்க்குறது வந்து ஒரு பவர்ஃபுல் அப்படின்னா அந்த அதிகாரிகளை வந்து நிர்வகிக்கக்கூடிய உங்களுடைய திறமையும் கண்டிப்பாக வந்து போட்டுறதுக்காக தான் இருக்கும். உங்களுக்கு வந்து இப்போ எஸ்பி ஆஃபீஸில் வேலை செய்கிறீங்கன்னா அந்த மாவட்டம் பூராவுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ரெஸ்பெக்ட் பயங்கரமாக இருக்கும். பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரண்ட்டு மேலே வந்து கொஞ்சம் இருக்கும், ஓகேங்களா. பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூன்ஸ் வந்து ஏன்னா நீங்கள் அட்மினிஸ்ட்ரேட் நிர்வாகத்தில் இருக்கிறதுனால பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூன்ஸ் அப்போ தான் கொஞ்சம் கொஞ்சம் வர மாதிரி இருக்கும். பட் நீங்கள் வந்து ஒரு காவல்துறையோட வந்து ஒரு இணக்கமாக செயல்படுற பட்சத்தில் இந்த ஜாப் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு அப்படின்னு நம்புகிறேன், ஓகேங்களா. நான் சொன்ன தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு இல்லை கரெக்டாக உபயோகமாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ மறக்காமல் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா யாரோ ஒருத்தருக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த தகவல் உபயோகரமாக இருக்கலாம். அடுத்த வீடியோவில் நல்லதொரு துறையோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் இளவட்டம் தமிழ் வாசகர். நன்றி, வணக்கம்.